அந்த 1000 ரூபாய் வாங்கிதான் வீட்டுல உழவைக்கிற நிலைமையில நம்ம இருக்குமா என்ன? இவ ஒண்ணும் போய் பாட தேவையில்ல. எனக்கு என்ன பிரமாவில் பொன்னியோட வீட்டுக்கு ஒரு அம்மா வந்து பொன்னியை அந்த மாதிரி கோயிலில் அவ்வளோ அழகாக பண்ணாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு பாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க சொல்லிட்டு பண்ண வந்த ஜெயா வந்து இந்த 1000 ரூபாய்க்கு எதுக்கு இவ பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏதோ கோரட்டத்தில் கோரகோஷம் போடுற மாதிரி பாடிட்டு எதுக்கு இவ்வளோ பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு அந்த வீட்டில் ஒலை ஆக போகுதா, அதெல்லாம் ஒன்றும் பாட வேணாம் அப்படின்னு ஜெயா வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டோடனே சக்திக்கும் பொன்னிக்கும் ரொம்ப அப்செட் ஆகுது. பொன்னி வந்து பாட போவாங்களா மாட்டாங்கன்றதை ஃபுல்லாக எபிசோட பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.